மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போற பாடம் எது தெரியுமா? பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை. இந்த பாடத்துல நீங்க இதுவரை விவசாய நிலங்களை எப்படி தேர்ந்தெடுக்கலாம், அந்த விவசாய நிலங்கள்ல என்ன பயிரை போட்டா நல்ல விளைச்சல் வரும் அதை பத்தியும், அந்த விவசாய நிலத்துல விதைகளை நடுதல், பாசன வசதி செய்தல், இது எல்லாமே நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இலையில் தெளிப்பு, செயற்கை நுண்ணுயிரிகள், பஞ்ச கவ்யா தயாரித்தல், மண்புழு கரைசல், உயிரி கட்டுப்பாட்டு முறைகள். இந்த உயிரி கட்டுப்பாட்டு முறைகளில் நம்ம உயிரி கொன்றுண்ணிகள், உயிரி பூச்சிக்கொல்லிகள், உயிரி பூச்சி விரட்டிகள், உயிரி உரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது நமது நாடு ஒரு விவசாய நாடு, இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு விவசாயி சேற்றில் கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். ஆனால் இதில் ஒரு முரண்பாடு என்னன்னா, நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் விவசாய நிலங்களினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? ஆ, வெரி குட். மக்கள் தொகை அதிகரிப்பினால நம்ம விவசாய நிலங்களை என்ன செய்கிறோம், அழித்து காங்கிரீட் காடுகளாக மாற்றுகிறோம். அது என்ன காங்கிரீட் காடுனா, அப்பார்ட்மெண்ட், வீடு, ஃபேக்டரி, இப்படி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த விவசாய நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் நம்ம உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும். அதற்காகத்தான் நம்ம இந்திய அரசாங்கம் பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க. பசுமை புரட்சினா என்னது, விவசாய உற்பத்தியை அதிகரித்து நாட்டில் உணவு பற்றாக்குறை இல்லாமல் செய்வது தான் இந்த பசுமை புரட்சியுடைய நோக்கம். இந்த நோக்கத்தில் தான் நிறைய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் சொல்லவா, இந்த நாட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லே அழுகி போயிடும். ஆனால் இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, தக்காளி நீங்களே பாருங்கள், அது ரப்பர் மாதிரி அப்படியே தான் இருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலும் நீங்கள் வெளியில் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம், வெளியில் வச்சுருந்தாலே அப்படியே தான் இருக்கும். இது ஒரு தொழில்நுட்பம், அதாவது பழங்கள் வந்து அழுகாமல் இருப்பதற்கான தொழில்நுட்பம். அதே மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களை நம்ம பசுமை புரட்சியில் செஞ்சிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இலையில் தெளிப்பு. இலையில் தெளிப்பு அப்படின்னாலே அந்த பேர்லேயே அதோட அர்த்தம் இருக்குது. தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இலை வழியாக போகும்போது அது கண்டிப்பாக நீர் கரைசலாக தான் இருக்கும், அதில் தெளிக்கிறது தான் இலையில் தெளிப்பு. அப்போது நீங்கள் நினைக்கலாம், நம்ம உரம் இந்த தண்ணீர் எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், வேரில் தானே விடுறோம், அப்போ எப்படி இலையில் செஞ்சால் அது நல்ல சக்ஸஸ் ஆகுமா, நீங்களே யோசிக்கலாம். கண்டிப்பாக இலையில் இலை துளைகள் காணப்படும். இந்த இலை துளைகள் எங்கே இருக்குன்னு தெரியுமா, இலையினுடைய புறத்தோலில் காணப்படுது. தாவரங்களில் இலை துளைகள் ரெண்டு முக்கியமான வேலைகளை செய்யுது, உங்களுக்கு தெரியுமா? ஆ, நீங்கள் முந்தின பாடத்திலேயே படிச்சிருப்பீங்க, நீராவி போக்கு. நம்ம வேரில் ஊற்றுற தண்ணியானது தாவரத்தினுடைய எல்லா பகுதிக்கும் போகுது, போயிட்டு இந்த இலைத்துளை வழியாக நீராவி போக்கின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாயு பரிமாற்றம். உங்களுக்கே தெரியும், தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையில் எந்த வாயு எடுக்கும், வெரி குட், கார்பன் டை ஆக்சைடை அது என்ன செய்யும், உட்கிரகிச்சு ஆக்சிஜனை வெளியேற்றும். அதே மாதிரி தான் சுவாசித்தல ஆக்சிஜனை அது அப்சர்வ் பண்ணிக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். இந்த வாயு பரிமாற்றமும் இந்த இலைத்துளை வழியாகத்தான் நடக்குது. இதே இலைத்துளைகள் தான் இந்த ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுகின்றன. சரி, அப்போ எந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கடல் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய நீர் கரைசல். நீங்கள் கடற்கரைக்கு குளிக்க போயிருக்கலாம், இல்லைன்னா விளையாட போயிருக்கலாம். அப்போ உங்கள் காலில் எல்லாம் பச்சை நிறத்தில் இல்லை வேற நிறங்களில் ஒரு தாவரம் சிக்கும் பார்த்துருப்பீங்களா, அதுதான் கடல் தாவரம், கடல் பாசி. அதை என்ன செஞ்சுக்கலாம், நீர் கரைசலாக தயாரித்து இலைகளில் நம்ம தெளிக்கலாம். இதனால் இந்த இலையின் தெளிப்பு மூலம் நம்ம தெளிக்கும் பொழுது வேரில் கொடுக்கக்கூடிய ஊட்டத்தை விட இலை வழியாக கொடுக்கக்கூடிய ஊட்டம் அதிக அளவு பலனை தருகின்றது. செயல்மிக்க நுண்ணுயிரிகள், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். நுண்ணுயிரின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு படபடப்பு வந்துடும், சோப்பை போட்டு கழுவணும், இடது கையால் கதவை திறக்கணும், இந்த மாதிரிலாம் வரும். ஆனால் எல்லா நுண்ணுயிரிகளும் கெட்டது கிடையாது, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குது. செயல்மிக்க நுண்ணுயிரிகள் என்பது உயிரினங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளுடைய தொகுப்பு.
ஒன்று ரெண்டு கிடையாது, அது ரொம்ப ஒரு கூட்டமான ஒரு தொகுப்பை தான் செயல்மிக்க நுண்ணுயிரிகள் சொல்கிறோம். அந்த செயல்மிக்க நுண்ணுயிரிகள் என்னென்ன வேலை பார்க்குதுன்னா, நைட்ரஜனை நிலைப்படுத்துதல், பாஸ்பேட்டை நிலைப்படுத்துதல், ஒளிச்சேர்க்கை நுண்ணுயிரிகள், பூஞ்சைகள், ஆக்டினோமைசிட்ஸ், இது எல்லாமே செயல்மிக்க நுண்ணுயிரிகள். அதோட இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள். இதில் நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய நுண்ணுயிரி அசோஸ்பைரிலம், ஃப்ராங்கியா, அசோடோஃபாக்டர். இந்த அசோஸ்பைரிலம் வந்து வெப்பமண்டல தாவரங்களில் வளருது, வேர்களில் வளர்ந்து நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றன. இந்த ஃப்ராங்கியாங்கிற பாக்டீரியாவானது லெகும் தாவரங்களில் காணப்படுகின்றது, அதாவது வேர் முண்டுகளில் காணப்படுகிறது. அசோடோஃபாக்டர், இதோட இன்னொரு பெயர் அசிட்டிக் அமில பாக்டீரியா. இந்த மூன்றுமே நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றன. இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ரைசோபியம், அதாவது கடலை செடி இருக்கு பார்த்தீங்களா, கடலை செடி லெகும் வரை தாவரத்துல சேர்ந்தது. அந்த கடலை செடியில நீங்கள் வேரோட புடுங்கி பார்த்தீங்கன்னா கடலையும் இருக்கும், அதோட உருண்டை உருண்டையா வேர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க, வேர் முண்டுகள், அதுக்குள்ள இந்த ரைசோபியம் இருக்கும். இந்த ரைசோபியம் வந்து கூட்டுயிர் வாழ்க்கையை தான் வாழ முடியும். ரைசோபியம் தனியா இருந்துச்சுன்னா அதனால இந்த நைட்ரஜனையும் பாஸ்பேட்டையும் நிலைப்படுத்த முடியாது. இந்த ரைசோபியம் பாஸ்பேட்டையும் நிலைப்படுத்துது, நைட்ரஜனை நிலைப்படுத்துது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் பார்த்தீங்கன்னா சயனோ பாக்டீரியா. இந்த சயனோ பாக்டீரியா பாக்டீரியாவிலேயே ஒரு சுய சார்பு பாக்டீரியா, அதாவது அதற்கு தேவையான உணவை அதுவே தயாரிக்குது. அப்போ ஒரு பொருள் அதற்கு தேவையான உணவை அதுவே தயாரிக்குதுன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும், பசுங்கணிகம் இருக்கு. வெரி குட். பசுங்கணிகம் இருக்கிறதுனால இந்த சயனோ பாக்டீரியா ஒளிச்சேர்க்கைக்கு உதவுது. நீங்கள் கேக், பிரெட் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். இந்த மென்மையாக இருக்க காரணம் இந்த ஈஸ்ட்டுங்கிற பூஞ்சை. இந்த ஈஸ்ட் வந்து கேக்கு பிரெட்டை தான் மெதுவாக்கும் இல்லை. உங்கள் வீட்டில் வந்து நம்ம மாவு ஆட்டி வைப்பாங்க உங்கள் அம்மாலாம், அதை ஆட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அளவில் கூடி இருக்கோ, அது பார்த்தீங்கன்னா ஒரு புளிச்ச ஸ்மெல் வேற வரும். இதற்கு காரணமும் ஈஸ்ட்டு தான். அப்போ இப்போ சொல்லுங்கள், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் உலகத்தில் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. லாக்டிக் அமில பாக்டீரியா, இது மிகவும் ஒரு சிறந்த பாக்டீரியா. பாலை தயிராக மாற்றுவதற்கு உதவுது. உங்களுக்கு தெரியும் பாலை நீங்கள் குடிச்சிருப்பீங்க, அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த தயிரை குடிச்சு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் லாக்டிக் அமில பாக்டீரியா. ஆக்டினோமைசிட்ஸ், ஆக்டினோமைசிட்ஸும் ஒரு சிறந்த நுண்ணுயிரி. நம்ம உலகத்தில் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாருமே இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க. மண்ணோடி மண்ணாக மட்கிறாங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உயிரினங்கள் அழுகி மண்ணோடி மண்ணாக ஆக காரணமே இந்த ஆக்டினோ மைசிட்ஸ் தான். அப்போ இது எல்லாமே செயல்மிக்க நுண்ணுயிரிகள். இதனால என்னென்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா, ஊட்ட பொருட்கள் வந்து மறுசுழற்சியில் மறுபடி மண்ணுக்கே போகுது. பாருங்க, நைட்ரஜனை நிலைப்படுத்துது, பாஸ்பேட்டை நிலைப்படுத்துது. பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா பென்சிலியம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவ்வாறு செயல்மிக்க நுண்ணுயிரிகள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய தாவரங்களுடைய விளைச்சலை அதிகரிக்க நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன், அதுதான் பஞ்ச கவ்யா. என்ன ஐந்து பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம்னா, பசுவினுடைய பால், தயிர், நெய், பசுவின் சாணம், ஹோமியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பசுவினுடைய சிறுநீர். இந்த ஐந்து தான் மிகவும் முக்கியமான பொருட்கள். இதை தவிர நீர், இளநீர், வாழைப்பழம், வெல்லம், இந்த நாளும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பஞ்ச கவ்யாவில் சேர்க்குறோம். அந்த பஞ்ச கவ்யாவை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒம்பது பொருட்களே நம்ம சேர்த்து மூணு நாள் அப்படியே வச்சிடணும். இப்போ நம்ம வீட்டிலே தானே தயாரிக்கிறோம், நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய பாத்திரத்துலலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக பால், கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக மோர், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து மூணு நாள் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் எதுலையாவது அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு மறுபடியும் அந்த மாட்டோட ஹோமியமும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து 15 நாள் காலம்பறையும் சாயங்காலமும் நல்லா கலக்கணும்.
நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இலையில் தெளிப்பான் மூலம் நம்ம தெளிச்சோம்னா, அதாவது இலைகளில் நம்ம தெளிச்சோம்னா நல்ல பலனை நம்மள கண்கூடாக நம்ம பார்க்கலாம். இந்த பஞ்ச கவ்யாக்கு நம்ம பால் தயிர் எடுக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நாட்டு மாட்டு இனங்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் சிறந்ததான். நாட்டு மாட்டு இனங்கள்னா என்னன்னா உம்பளச்சேரி, பர்கூர், காங்கேயம், இதெல்லாம் நாட்டு மாட்டு இனம். அதாவது நம்ம நாட்டு நம்ம உள்நாட்டில் வளர்க்கக்கூடிய மாடுகள், அதிலிருந்து பெறக்கூடியவை அதிக நன்மைகளை தருகின்றன. இந்த பஞ்ச கவ்யாவை விதைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை முளைக்க வைக்க முன்னாடி ஒரு 20 நிமிஷம் அந்த விதைகளை அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். பொதுவாக இந்த பஞ்ச கவ்யா தாவரங்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்குதுன்னா, தாவரங்களுடைய வளர்ச்சியை தூண்டுது, நோய் தடுக்குது, இன்னொன்று பூச்சிகளின் எதிர்ப்பு தன்மையை தடுக்குது. அது என்ன பூச்சிகளின் எதிர்ப்பு தன்மை, அந்த பூச்சி இனங்கள் நம்ம பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த எதிர்ப்பு தன்மையை பெற்று மேலும் மேலும் பெருகிக்கிட்டு தான் இருக்குது, குறையவே இல்லை. ஆனால் இந்த பஞ்ச கவ்யாவை நம்ம பயன்படுத்தும் போது பூச்சிகளுக்கு ஒரு எதிர்ப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அது தடுத்துரும், அப்போ பூச்சிகள் அழிந்து போயிடும். அதான் முதல்ல நான் சொல்லிட்டேன், விதையை தேர்ந்தெடுத்தல், இது ஒரு முறை நம்ம தாவரங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். மண்புழு கரைசல், மண்புழு உரம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன செய்வாங்க, மண்புழுவை இலை தலைகள் மண் இதுக்குள்ளே விட்டுட்டாங்கன்னா மண்புழு அந்த இலை தலைகளை சாப்பிட்டுட்டு அதோட கழிவு மண் இதை சேர்ந்தது தான் மண்புழு உரம் நம்ம சொல்கிறோம். மண்புழு கரைசல் என்பது அந்த மண்புழு உரம் எடுத்துக்கிறோம், வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கிறோம், பனை வெல்லம் எடுத்துக்கிறோம், இந்த மூணையும் 3 நாள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி வச்சிடறோம். இது ஈஸி தானே, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வீட்டிலேயே இதை நம்ம செஞ்சுக்கலாம். மண்புழு உரம், பனை வெல்லம், வேப்பம் புண்ணாக்கு, இதை 3 நாள் வச்சிட்டோம்னா அது தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். அதை எடுத்து மறுபடியும் நம்ம இலையில் தெளிப்பான் மூலம் தாவரங்களில் தெளிக்கும் பொழுது அதிக அளவு விளைச்சலை, பஞ்சகவ்யாவை பயன்படுத்தினா ஏற்படக்கூடிய விளைச்சலை மாதிரியே இந்த மண்புழு கரைசலும் அதிக அளவு விளைச்சலை தரும். எப்படி நீங்கள் இந்த வித்தியாசத்தை பார்க்கலான்னா, இப்போ நீங்கள் ஒரு ரோஜா செடியில் இலை தெளிப்பான் மூலம் பஞ்சகவ்யா மண்புழு கரைசலை செலுத்துனீங்கன்னா நிறைய பூக்கள் வரும். தக்காளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி தாவரங்களை செலுத்துனீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா காய்ப்பு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காய்க்கும். அதே மாதிரி கீரை செடியிலெல்லாம் நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலைகள் வந்து நிறைய இருக்கும். நம்ம விளைவிக்கிற கீரைகள் வந்து ஆரோக்கியமானதாகவும் பூச்சி இல்லாமலும் இருக்கும். இப்போ உங்களுக்கு இலையில் தெளிப்பான் மூலம் நம்ம என்ன செய்யலாம், கடல் தாவரங்கள்ல இருந்து கரைசலை தயாரிக்கலாம், பஞ்ச கவ்யா கரைசலை தயாரிக்கலாம், மண்புழு கரைசலையும் தயாரித்து தெளிப்பான் மூலம் தெளிக்கலாம் இலையில. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம என்னதான் நம்ம தாவரங்களை பாதுகாத்தாலும் தாவரங்களை பூச்சிகள் தாக்கும், அந்த பூச்சிகளிடமிருந்து தாவரங்களை நம்ம காப்பாற்றணும். அதற்கு தான் உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். உயிரி கட்டுப்பாட்டு முறைகள் அதுலேயே அதோட பொருள் இருக்கு. அதாவது தாவரங்களை தாக்கக்கூடிய பூச்சிகள், உண்ணிகள், தாவரங்களோட வளரும் பார்த்தீங்களா களைச்செடி, தாவரங்கள் தாக்கக்கூடிய நோய்கள், இவற்றை பிற உயிரினங்களை கொண்டு நம்ம கட்டுப்படுத்துகிறோம். அதுக்கு பேர் தான் உயிரி கட்டுப்பாட்டு முறைகள். இந்த உயிரி கட்டுப்பாட்டு முறைகளில் உயிரி கொன்றுண்ணிகள், உயிரி பூச்சிக்கொல்லிகள், உயிரி பூச்சி விரட்டி, உயிரி உரங்கள் இருக்குது. உயிரி கொன்றுண்ணிகள், உயிரி கொன்று உண்ணிகள் அப்படின்னா உயிரிகளை, அதாவது தாவரங்களுக்கு தீமை செய்யக்கூடிய உயிரிகளை கொன்று சாப்பிடக்கூடிய அந்த உயிரினத்தை தான் உயிரி கொன்றுண்ணிகள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது உயிரி கொன்றுண்ணிக்கான சில படங்கள், பொறிவண்டு, பிளாக் நீல் கேப்பசிடு, கிரைசோடா சிட்டினம், மொனாசிலஸ் சிட்டினம். இந்த மொனாசிலஸ் சிட்டினம்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன செய்வோம், அதுவும் தாவரத்துக்கு தீங்கு செய்கிறதுன்னு அதை பிடிச்சி நசுக்கி போட்டுருவோம். ஆனால் இது எல்லாமே தாவரங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. சரி, தாவரங்களில் இந்த பூச்சிகள்லாம் என்னத்தை பிடிச்சி சாப்பிடும்னா, பருத்தியில் உருளை புழுக்கள், இலை பூச்சி, இது எல்லாத்தையும் அஸ்வினி பூச்சி, மிகவும் முக்கியமாக அஸ்வினி பூச்சி, உருளை புழுக்கள், அதாவது பருத்தியை தாக்கக்கூடியது இலை பூச்சி, இதை எல்லாத்தையும் இந்த கொன்றுண்ணிகள் சாப்பிடும். இந்த கரும்பொறி வண்டி பார்த்தீங்கல்ல, அது என்ன செய்யும்னா பல தாவரங்களில் காணப்படும். நீங்களே பார்த்துருப்பீங்க, சப்போட்டா, சீத்தாப்பழம், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படியே வெள்ளையாக மாவு மாதிரி இருக்கும்,
ஆனா அதுல ஒரு குச்சி எடுத்து நீங்க அதை இது எடுத்து பண்ணி பாருங்க, அதுக்குள்ள இந்த அஸ்வினி பூச்சி இருக்கும். அந்த அஸ்வினி பூச்சி என்ன செய்யும், தாவரத்துக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த கரும்பொறி வண்டு இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செய்யும், அஸ்வினி பூச்சியை சாப்பிட்டுரும். ஒரு கரும்பொறி வண்டு ஒரு வருஷத்துல ஆயிரக்கணக்கான பூச்சிகளை சாப்பிடுமா. அப்ப வயல்கள்ல நம்ம உயிரி கொன்றுண்ணிகளை பயன்படுத்தும் பொழுது நம்ம தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை அழிக்கலாம். இந்த கொன்றுண்ணிகள் சாப்பிட்டுட்டு வேற எங்கேயாவது போயிருமானா, போகாது. அதே தாவரத்தை இருப்பிடமாக கொண்டு இருக்கும். உயிரி பூச்சிக்கொல்லிகள், உயிரி பூச்சிக்கொல்லிகள்னா நம்ம இதுவரை பார்த்தது கொன்றுண்ணிகள். அந்த கொன்றுண்ணிகள் என்ன செஞ்சுது, அஸ்வினி பூச்சி, பருத்தி உருளை புழுக்கள், வெள்ளை ஈக்களை பிடிச்சு சாப்பிட்டுச்சுது. ஆனால் உயிரி பூச்சிக்கொல்லி நுண்ணீரிடமிருந்து பெறக்கூடிய பொருட்களை கொண்டு தாவரங்களுக்கு தீமை செய்யக்கூடிய உயிரினங்களை அழிப்பது தான் உயிரி பூச்சிக்கொல்லி. நம்மளுக்கு புக்கில் வந்து பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லியும் பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது ட்ரைக்கோடெர்மா விராய்டு, இது ஒரு உயிரி பூச்சிக்கொல்லி தான், ஆனால் அது பூஞ்சை. இந்த பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லி பூஞ்சைகளினாலேயே ஏற்படக்கூடிய வாடல் நோய், இலைத்துறு நோயை குணப்படுத்த உதவுது. பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் என்பது பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லி. இது தாவரங்களை தாக்கக்கூடிய பாக்டீரியாவினால ஏற்படக்கூடிய தீமைகளை குறைப்பதற்கு உதவுது. அதுவும் பாருங்க, இலையில் தெளிப்பான் மூலம் தான் அந்த பேசிலஸ் துருஞ்சியன்சிஸை தெளிக்கிறாங்க. இது தாவரங்களை தாக்கக்கூடிய என்ன நோயினா, லெபிடாப்டிரா அப்படிங்கிற நோயை குணப்படுத்துவதற்கு தான் நம்ம இந்த பேசிலஸ் துருஞ்சியன்சிஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் எல்லா வீடுகள்லையும் கொத்து கொத்தா வேப்பிலையை சொறி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, எதுக்காக வேண்டி வேப்பிலையை யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் அம்மாவே சாக்கில் அரிசி வச்சுருப்பாங்க, அதில் காஞ்ச வேப்பிலையை போட்டு வச்சுருப்பாங்க. என்னைக்காச்சும் நீங்கள் அம்மா இப்படி போட்டு வச்சுருக்கீன்னு கேட்டிருக்கீங்களா? ஏன்னா வேப்பிலை ஒரு சிறந்த பூச்சி விரட்டி. உங்கள் புத்தகத்தில் மார்கோசா தாவரம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. நீங்கள் மார்கோசா சொன்னோன்னே ஏதோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தாவரம் நினைக்கலாம். மார்கோசா தாவரங்கிறது படத்தில் பார்க்குறீங்களா, இந்த இலையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆ, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை தான் மார்கோசா தாவரம் நம்ம சொல்கிறோம். உலகத்திலேயே மனிதன் முதன் முதலாக பயன்படுத்தின பூச்சி விரட்டி எது தெரியுமா, வேப்ப மரத்தினுடைய இலைகள் தான். வேப்ப மரத்தினுடைய விதைகளில் இருந்து அசாடிராக்டின் அப்படிங்கிற பூச்சி விரட்டியை தயாரிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், வேப்ப மரத்தோட இலை, பூ, காய், பட்டை எல்லாமே ஒரு மிக சிறந்த பூச்சி விரட்டி மட்டுமல்லாமல் பூச்சியை கொல்லவும் செய்யக்கூடியது. அதனால் உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஒரு வேப்ப மரத்தை வளருங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம், வேப்ப மரத்துலேருந்து நல்ல ஆக்சிஜன் வாயும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பூச்சி விரட்டி நீங்கள் பார்த்துட்டீங்க. உயிரி உரங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மனிதர்களே ரொம்ப நோஞ்சானா, ரொம்ப டயர்டாக இருந்தால் என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் என்ன செய்வாங்க, செக் பண்ணிவிட்டு சத்து மாத்திரை, சத்து டானிக் கொடுப்பாங்க. அதே தான், தாவரங்கள் செழிப்பாக வளரணும்னா தண்ணி மட்டும் ஊற்றுனா பத்தாது, அதற்கு உரமும் போடணும். உயிரி உரம் அப்படின்னா என்னது, உயிரிடமிருந்து பெறப்பட்ட பொருட்களை உரமாக நம்ம பயன்படுத்தலாம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு 16 தனிமங்கள் தேவைப்படுது. நீங்கள் தனிமங்களை பற்றியெல்லாம் படிச்சிருப்பீங்க, நிறைய தனிமங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த தனிமங்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் தனிமம் என்னென்னா முதன்மை ஊட்ட பொருட்கள், இரண்டாம் நிலை ஊட்ட பொருட்கள், நுண் ஊட்ட பொருட்கள். அது என்ன, முதன்மை நிலை ஊட்ட பொருள் அதாவது தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு மிக அதிக அளவில் தேவைப்படுது. அது என்னதுன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். நம்ம தாவரங்களுக்கு தண்ணி ஊத்துறோம், அப்புறம் என்ன ஆகுது, காற்று இருக்கு. இந்த இரண்டன் மூலமாகவே இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தன்னாலேயே தாவரங்களுக்கு கிடைச்சிரும். இப்போதான் முதன்மை ஊட்டச்சத்துக்கு நம்ம வர்றோம். NPK அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா என்னது, நைட்ரஜன், பீனா பாஸ்பரஸ், கேனா பொட்டாசியம். நைட்ரஜன்
தாவரங்களுக்கு என்னென்ன விதத்துல பயன்படுதுன்னா, தாவரத்தினுடைய செல் வளர்ச்சிக்கும் புரத சேர்க்கைக்கும் இந்த நைட்ரஜன் சத்து அதிகமா தேவை. எப்பவுமே இந்த நைட்ரஜன் வந்து நைட்ரஜனாக தாவரங்களால எடுத்துக்கொள்ளப்படாது, நைட்ரேட்டுகளாக தான் தாவரங்கள் என்ன செய்யும், அந்த சத்தை உறிஞ்சும். அந்த நைட்ரஜன் சத்து குறைவா இருந்துச்சுன்னா தாவரங்கள்ல என்ன நடக்கும்னா, இலைகள்லாம் அதிக அளவு உதிரும். அப்ப நீங்களே கேட்கலாம், மிஸ் அதுதான் நம்ம வெயில் காலத்துல எல்லா மரமும் இலையெல்லாம் உதிர்ந்துதானே இருக்குது, அது இலையுதிர் காலம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம வளர்க்குற தாவரத்துல மற்ற தாவரங்களை விட ஒரு தாவரம் மட்டும் நிறைய இலையை உதிர்த்திருந்துன்னா அங்க நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ளதுன்னு பொருள். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய பாக்டீரியா, அதான் நம்ம முதல்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, அசோ ஸ்பைரிலம் பிராங்கியா அசோடா பாக்டர், அதை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தினோம்னா உங்களுக்கு அந்த நைட்ரஜன் ஊட்டச்சத்து அதிக அளவு கிடைக்கும். அடுத்தது பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ் ஆனது தாவரங்களின் பூக்களின் வளர்ச்சிக்கு அதிக அளவு தேவை. அப்போ பூக்களின் வளர்ச்சிக்கு தேவைனாலே அது குறைபாடு ஏற்பட்டா என்ன ஆகும், பூக்கள் குறைஞ்ச அளவுல தான் பூக்கும். மல்லி, முல்லை, வீட்டில் வளர்க்கக்கூடிய பூச்செடிகள் இல்லைனா தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூச்செடிகளில் பூக்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப அங்க என்னது, பாஸ்பரஸ் சத்து குறைவாக உள்ளது என்று பொருள். என்பி பார்த்துட்டோம் நம்ம. இப்ப நம்ம பார்க்க போறது கே. கேனா பொட்டாசியம். பொட்டாசியம் தாவரங்களின் நீர் கடத்துதலுக்கு மிகவும் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இந்த பொட்டாசியம் சத்து குறைவுனால பூஞ்சைகள் தாக்குதல் அதிக அளவு அந்த தாவரத்துக்கு ஏற்படும். இவை முதன்மை ஊட்டச்சத்துக்கள், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதை தவிர இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் சொல்றோம், அது என்னன்னா கால்சியம், மெக்னீசியம், கந்தகம். உங்களுக்கு நல்லா தெரியும் மனிதர்களுக்கு கால்சியம் சத்து எதுக்கு தேவைன்னு சொல்லுங்க பாப்போம். வெரி குட். பல்லினுடைய உறுதிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் கால்சியம் சத்து தேவை. அதே தான், இதே கால்சியம் தான் விழுந்த தாவரங்கள்ல செல் சுவருக்கு வலிமையை கொடுக்குது இந்த கால்சியம் சத்து. இந்த கால்சியம் சத்து குறைவா இருந்துச்சுன்னா இலைகள்ல மஞ்சள் கருமை நிற புள்ளிகள் தோன்றும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கால்சியம் சத்து குறைவா இருக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். மெக்னீசியம், பசுங்கணிகத்துக்கு உள்ள இந்த மெக்னீசியம் இருக்குது. அப்போ தன்னாலேயே ஒளி சேர்க்கைக்கு இந்த மெக்னீசியம் சத்து உதவுது. அதோட பாஸ்பரஸ தாவரங்கள் உறிஞ்சுவதற்கும் இந்த மெக்னீசியம் உதவுது. கடைசியா நம்ம பார்க்க போறது சல்ஃபர், அதாவது கந்தகம். இந்த கந்தகமானது பசுங்கணிகத்தை உருவாக்குவதற்கு உதவுது, ஒளிச்சேர்க்கைக்கும் அது உதவுது. இந்த ஒளிச்சேர்க்கைக்கு இது உதவுதுனால இது இலைகளோட சம்பந்தப்பட்டது. இந்த சல்ஃபர் சத்து குறைவா, அதாவது கந்தக சத்து குறைவாக இருந்துச்சுன்னா இலைகள் வெளிரிய நிறத்துல இருக்கும். அது என்ன வெளிரிய நிறம், இலைகளை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான இலைகள் நல்ல கரும் பச்சை நிறத்துல இருக்கும். இது பாதிக்கப்பட்ட தாவரங்கள் வெளிரிய நிறத்துல காணப்படும். இவை இரண்டாம் நிலை ஊட்ட பொருட்கள். நம்ம மொத்தம் 16 சொன்னோம். இப்ப நம்ம எத்தனை பார்த்துருக்கோம், கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், NPK, கால்சியம், மெக்னீசியம், கந்தகம். இப்ப நம்ம பார்க்க போறது நுண் ஊட்டச்சத்துக்கள். இவை மிக குறைந்த அளவு தான் தாவரங்களுக்கு தேவைப்படுது. ஆனா இந்த ஊட்டச்சத்துக்கள் குறைஞ்சதுன்னு வைங்க, கண்டிப்பா தாவர வளர்ச்சி பாதிக்கப்படும். அதெல்லாம் என்னதுன்னு பார்க்கலாமா, போரான், குளோரின், துத்தநாகம், மாங்கனீஸ், மாலிப்டீனம், இரும்பு, காப்பர். காப்பர்னா செம்பு. இந்த 7 சத்துக்களையும் நுண் சத்துக்கள்னு சொல்றாங்க. இந்த சத்துக்கள் குறைபாடுனாலேயும் தாவரங்களுக்கு நோய்கள் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் உரம் போடுறோம், இந்த உரத்துக்கும் உயிரிகளுக்கும் என்ன சம்பந்தம், சயனோ பாக்டீரியா. இந்த சயனோ பாக்டீரியா நைட்ரஜனை நிலைப்படுத்த உதவுது. இந்த சயனோ பாக்டீரியா பத்தி நம்ம முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னோம், பசுங்கணியும் இருக்குது, அது ஒளிச்சேர்க்கையையும் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சயனோ பாக்டீரியா தனித்து வாழக்கூடியது. கூட்டுயிர் பாக்டீரியாக்களும் நைட்ரஜனை நிலைப்படுத்துது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் ரைசோபியம். ரைசோபியம் முதல்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கடலை செடி, அந்த வேறு முண்டுகளில் இருக்கக்கூடியதுதான் இந்த ரைசோபியம். இது நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றது. இந்த உயிரி உரங்கள் மண்ணுக்கு எந்த தீமையும் செய்யாதவை, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, நீர் எப்படி மாசுபடுது, மண் எப்படி மாசுபடுதுன்னு. அதுக்கு என்ன காரணம்? செயற்கை பூச்சிக்கொல்லிகளை, செயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்துது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான உரங்கள். இவை மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்காது. அந்த உரத்தை போடுறதுனால மனுஷனுக்கு என்ன தீமை? இந்த தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த குளம் குட்டையில இருக்கும் அந்த தண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நைட்ரஜன் நிலைப்படுத்தக்கூடிய இந்த ரைசோபியமானது வேர் முண்டுகள்ல காணப்படுகின்றது. மாணவ செல்வங்களே, உங்க எல்லாருக்கும் இது நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்கலாமா? வேம்பு விதையிலிருந்து பெறப்படும் சேர்மம், உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று அசாடிராக்டின், இரண்டு பென்சிலியம், மூணு பஞ்ச கவ்யா. வெரி குட், அசாடிராக்டின் சரியான பதில். கரும் பொறிவண்டு டேஸை அழிக்க பயன்படுகிறது. ஒன்று வெள்ளை ஈக்கள், இரண்டு அஸ்வினி பூச்சி, மூன்று உருளை புழுக்கள். அஸ்வினி பூச்சிகள் சரியான பதில். இப்போ நீங்க மதிப்பீடும் கரெக்டாக செஞ்சிட்டீங்க. அப்போ நீங்க வீட்டில் இருந்து ஏதாவது செயல்பாடு செய்யணும்ல, கண்டிப்பாக செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான செயல்பாடு தான். பஞ்சகவ்யா தயாரிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன், பஞ்சகவ்யா நம்ம வீட்டு தோட்டத்துக்கு மாடி தோட்டத்துக்கு குறைஞ்ச அளவில் செய்யலான்னு சொன்னேன். அதனால நீங்க வீட்டிலேயே பஞ்சகவ்யா கரைசலை தயாரிக்கணும். அதை செஞ்சுட்டு உங்க தோட்டத்துல செடி இருக்கும் பார்த்தீங்களா, அது பூக்கும் தாவரமா இருக்கலாம், காய் தரக்கூடிய தாவரமா இருக்கலாம், இல்ல கீரை வகை எதுவாக இருந்தாலும் சரி, அதுல நீங்க பயன்படுத்தி அதுல வளர்ச்சி எப்படி இருக்குது, உங்களுக்கு பலன் எப்படி கிடைக்குதுங்கிறத நீங்க ஒரு கட்டுரையாக எழுதி கொண்டு வர வேண்டும். மாணவ செல்வங்களே, இதுவரை இந்த வகுப்பை நல்லா கவனிச்சிங்க. இது குறித்து மேலும் பல தகவல்களை நாம் அடுத்த வகுப்பில் கற்கலாம். நன்றி.